ஆடாமப்ல நான் தான் ஜிஎஸ்டி பஸ்ல ரொம்ப நாள வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். சோ சரி விடுங்க. சோ இந்த வீடியோ பார்த்தா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரொம்ப வினோதமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர்ல இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்காடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தா வந்து இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்க போதே. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ அப்போ அப்பதான் நான் சொல்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்ன பார்க்க போறதுனா ஒரு சூப்பரான ஹிட் அண்ட் பிளஸ் தான் பார்க்க போறோம். அது ரேங்க் புஷ் பண்ணும்போது டே மேப்ல ரேங்க்டு மேட்ச்ல இந்த மேப் வந்துருச்சாடா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா பார்த்தா வந்து இந்த மேப் பார்த்தா வந்து ரேங்க்டு மேட்ச்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. சோ இப்ப பார்த்தா வந்து சில பேருக்கு பார்த்தா அந்த மேப் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ரேங்க்டு மேட்ச்ல. சோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹிட் அண்ட் பிளஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே ரேங்க் புஷ் பண்ணும்போது. சோ அதுக்காக தான் பார்த்தா வந்து இந்த ஹிட் அண்ட் பிளஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டீங்கன்னா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எனிமினால சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல எனிமி ரெண்டு ஸ்கோப் ஆன் பண்ணி பார்த்தா கூட யாராலும் தெரியாது. சோ அந்த அளவுக்கு பார்த்தா இந்த புது மேப்ல பார்த்தா ஒரு சூப்பரான ஹிட் அண்ட் பிளஸ். எல்லாருமே இந்த ஹிட் அண்ட் பிளஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உடனே நம்ம வாங்க செகண்டருக்கு போலாம். செகண்டருக்கு என்னன்னு பார்த்தா வந்து எனிமி பார்த்தா ஒரு டிராப் செட் பண்றது என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. சோ ஒண்ணுமே இல்ல. சோ நான் நிக்கிற இடத்துக்கு கரெக்டா இங்க வந்திருங்க. சோ வந்துட்டு பார்த்தா இதை ஷூட் பண்ணுங்க. ஷூட் பண்ண உடனே பார்த்தா டக்குனு கீழே விழுந்துரும். அதுக்கு அடுத்து அது மேல லேண்ட் மீன் வைங்களேன். சோ லேண்ட் மீன் வச்ச உடனே பார்த்தா வந்து இருக்கிற இடமே தெரியாம பார்த்தா லேண்ட் மீன் மறைஞ்சே போயிடும். சுத்தமா பாருங்க, லேண்ட் மீன் இருக்கிறது சுத்தமா தெரியல அந்த போர்ட்ல. உண்மையா சொல்ல போனா எனிமி பார்த்தா வந்து கன்ஃபார்ம் பார்த்தா இந்த இடத்துக்கு லூட் அடிக்க வருவோம். சோ அப்ப பார்த்தா வந்து நான் அங்கிட்ட சுத்திட்டு தெரியும். அப்ப பார்த்தா இதை பார்க்கவே மாட்டான். டக்குன்னு பார்த்தா காலை வச்சு போடுவாப்ல. திரும்பவும் பாருங்க, நான் கீழே படுத்து கூட காமிக்கிறேன். சோ அப்ப கூட பார்த்தா அந்த போர்ட்ல இருக்கக்கூடிய லேண்ட் மீன் சுத்தமா தெரியல. சோ அவ்வளவு ஹைட் ஆகி இருக்கு. சப்போஸ் எனிமி அதுல வச்சா காலை வச்சா முடிஞ்சவங்க தான் சமயம் பார்த்தா வந்து லைஃப் குறைஞ்சிரும். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு புடிச்சுன்னா சோ மறக்காம பார்த்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நம்ம அடுத்து பார்த்தா நம்ம தேர்ட் ட்ரிக் பார்க்க போறோம். அது என்ன பார்த்தா ஒரு சூப்பரான ஐட்டம் பிளஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எங்க பார்க்க போறோம் பார்த்தா ஸ்டோ ஃபால் னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா வந்து ஒரு லான்ச் பேட் இருக்குங்க. சோ அந்த இடத்துல பார்த்தா வந்து கரெக்ட்டா நான் மார்க் பண்ற மாதிரி கரெக்ட்டா மார்க் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு சோ அதுக்கு அடுத்து நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணுங்க. சோ மார்க் பண்ண உடனே பார்த்தா வந்து டக்குனு பார்த்தா ஸ்கேட்டிங் பண்ணுங்க. ஸ்கேட்டிங் பண்ண உடனே பார்த்தா வந்து இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஏர்டெல் டவர் இருக்கும். அந்த டவர்ல தான் பார்த்தா வந்து நம்ம ஒரு ஐட்டம் பிளஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ பார்த்தா ஒரு பீம்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். அந்த பீமை விட்டு டக்குனு வந்து கீழே குதிங்களே. சோ குதிச்ச உடனே இந்த இடத்துல வேற லெவல் வெறித்தனமான ஒரு ஐட்டம் பிளஸ் கூட சொல்லலாம். எவனாலையும் பார்த்தா உங்களை அடிக்கவும் முடியாது. நீங்க சூப்பரா அடிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் சைலன்ஸ் எல்லாம் கிடைச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே வாழ்க்கை தான். சோ எனிமே பார்த்தா வந்து மண்டேலே அடிச்சு பார்த்தா வந்து கொண்டுலாம். சோ இந்த ஐட்டம் பிளஸ் உங்களுக்கு பிடிச்சினா சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நம்ம அடுத்து பார்த்தா நம்ம ஜிஎஸ்டி பண்ணி கிட்ட நான் ஒண்ணே கேட்கிறேன். சோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சோ மறக்காம பார்த்தா வந்து லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. ஜஸ்ட் பார்த்தா ஒரு 10K லைக்ஸ் தான் கேட்கிறேன். சோ முடிஞ்சதுல பார்த்தா லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. சோ நம்ம ஜிஎஸ்டி ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா மாறணும் ஆசைப்படினா ஜஸ்ட் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்த்தா வந்து 350K சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். சோ மூணு தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நம்ம அப்படிலாம். ஓகேங்களா? ஓகே நம்ம வாங்க ஃபோர்த் ட்ரிக் பார்க்கலாம். இனிமே தான் பார்த்தா வந்து வினோதமான ட்ரிக்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ என்ன பண்றீங்கன்னா டாப் லேண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா வந்து கரெக்டா பார்த்தா இந்த மேப் பார்த்தா வந்து கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ற மேப்பை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. சோ அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து பாஸ்வேர்ட் போட்டு எப்பயும் போல பார்த்தா வந்து பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அது மேல உள்ளது வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டா வாங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தா வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். நான் மார்க் பண்ற இடத்துல கரெக்டா நீங்களும் மார்க் பண்ணிருக்கேன். சோ நான் பாக்ஸ் எங்கெங்க மார்க் பண்றோனோ சோ அதே மாதிரி நீங்களும் கரெக்டா மார்க் பண்ணிட்டு டக்குனு பார்த்தா கிரியேட் கொடுத்துட்டு கேம் குள்ள போயிருங்க. சோ கேம் குள்ள வந்த உடனே லேண்ட் மீன் அப்புறம் வந்து ஸ்பைடர் இருக்குனா அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த செவர் போற க்ளூ வால் இருக்கு அதை எடுத்துங்க. பர்சேஸ் பண்ணிட்டு பார்த்தா வந்து நீங்க கரெக்டா பார்த்தா சென்ட்ரா மூணு க்ளூ வால் கரெக்டா போடுங்க. க்ளூ வால்னு சொல்றேன், இது வந்து என்ன பேர்னா கூட தெரியல. ஏதோ செவர் மாதிரி இருக்குது, டி ஷேப்ல இருக்கு. சோ நம்ம டி ஷேப் க்ளூ வால்னு கூட சொல்லிக்கலாம். அந்த டி ஷேப் க்ளூ வால் பார்த்தா கரெக்டா பார்த்தா ஒரு மூணு போட்டுருங்க. போட்ட உடனே பீட்டர் பார்க் ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்தா வந்து டக்குனு பார்த்தா வந்து வலைய விட்டு மேல போயிருங்க. ஒன்ஸ் மேல வந்த உடனே பார்த்தா வந்து லேண்ட் மீன் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை பார்த்தா வந்து கீழே பார்த்தா வந்து கண்ட மணிக்கு பார்த்தா வந்து கீழே போட்டுக்கிட்டே இருங்க. லேண்ட் மீன் நீங்க வந்து இங்க போடுறது வந்து பார்த்தா மேல தெரியவே தெரியாது. ஆனா மொத்த லேண்ட் மீன் பார்த்தா வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். அது உங்க கண்ணுக்கு சுத்தமா தெரியாது. சோ உங்களுக்கு சுத்தமா புரியாது. நான் சொல்றது என்னடா என்னடா மாப்ள ஒண்ணுமே புரியல, ஏதோ புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. சோ ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் பார்த்தா லேண்ட் மீன் போட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்லும் போது கரெக்டா நிப்பாடிடுங்க. சோ இப்ப பார்த்தா நிப்பாடிட்டு டக்குனு பார்த்தா வந்து ஸ்பைடு கணக்கு கரெக்டா போட்டு டக்குனு ரொம்ப தூரத்துக்கு வந்திருங்க. சோ இப்ப பார்த்தா வந்து அந்த டி ஷேப்ல ஃபுல்லா பார்த்தா வந்து அந்த லேண்ட் மீனா இருக்கும். சோ பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து அந்த டி ஷேப் ஃபுல்லா நீங்க உடச்சு விட்டுருங்க. சோ அப்பதான் பார்த்தா வந்து ரொம்ப ஒரு பார்த்தா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்களா காமிக்க போறேன். மேல பார்த்தா ஒரே ஒரு டி ஷேப் இருக்கு, சோ அதையும் உடச்சு விட்டுட்டா. சோ கீழே பார்த்தா வந்து தேவலா லேண்ட் மீன்லாம் இருக்கு. சோ அதையும் உடச்சு விட்டுலாம். சோ கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சோ உடச்சு விட்டேன் நல்லா. ஓகேங்க ஓகேங்களா? சோ இப்ப பார்த்தா மேல மட்டும் பார்த்தா வந்து வானத்துல பார்த்தா லேண்ட் மீன் பத்தி நான் பறந்துகிட்டு தெரியுது. ஆனா எனிமி கண்ணுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. நான் ரூம் கார்டை போட்டு மாப்பிள வர டிஸ்கால வர இருந்தா டே மாப்பிள இங்க பாடுறா எங்களோட டி ஷேப் க்ளூவால போடுறேன், நீ வந்து என்ன பண்ணியா அது மேல ஏறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். தலைவன் பார்த்தா கரெக்டா ஓடி வந்துட்டு இருக்காப்ல. சோ இறா மாப்பிள ஏறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறினாப்ல மேல போகும்போது போந்து செத்துட்டாப்ல. டே என்னடா வானவெடிலாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏண்டா நாயே, நீ சொன்னதுக்காக நான் மேல ஏறின பத்தியா உன்னை சிறப்பு கட்டி அடிக்கின்றா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. சோ என்னத்த சொல்றேன், சரி விடுங்க ஃப்ரெண்டா போயிட்டான். சோ வாங்க ஃபிஃப்த் ட்ரிக்குள்ள போலாம். இந்த ட்ரிக் பார்த்தா வந்து அதே மேப்ல தான் பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி என்ன செட்டிங்ஸ் வச்சனோ அதே மாதிரி வச்சிருக்கேன். சோ வச்சிட்டு பார்த்தா வந்து கரெக்டா பார்த்தா வந்து ஒரே ஒரு லேண்ட் மீன் டி ஷேப் க்ளூவால அப்புறம் வந்து ஸ்பைடர் மேன் எடுத்துங்க. எடுத்துட்டு பார்த்தா வந்து சென்டர்ல பார்த்தா அந்த டி ஷேப் வந்து போட்டுருங்க. சோ போட்டு என்ன பண்றீங்கன்னா ஒண்ணு போட்டா போதும். சோ அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து அந்த ஸ்பைடர் வலையை போட்டு மேல பறந்துருங்க. பறந்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா மூலையில போயிருங்க, நல்லா ஒட்டி போயிருங்க. ஒட்டி போயிட்டு என்ன பண்றீங்கன்னா அந்த லேண்ட் மீன் மொத்தத்தையும் பார்த்தா வந்து ஒரே இடத்துல போட்டுக்கிட்டே இருங்க. நீங்க வந்து அங்கிட்டு அசையக்கூடாது, ஒரே இடத்துல கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கணும். சோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் மீன் பார்த்தா வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இருக்கும். சோ நல்லா ரெட் கலர்லாம் இருக்கு லைட்டா, ரெட்லாம் போயிட்டு ஃபுல் மஞ்சள்
எப்பெல்லாம் வருதோ எப்போ வருதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லோயிஸாக தெரியுது, எல்லோ கலர் தெரியுது. ஸோ எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பார்த்தா வந்து அந்த லேண்ட் மீன் போகிறத வந்து நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டி பார்த்தா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிருங்க. நான் அப்போ பார்த்தா வந்து கீழே இறங்க போகிறேன். ஸோ இதுக்கு ஸ்பைடர் வலையெல்லாம் போட்டு இறங்கின அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தா சும்மாவே குதிங்க. இப்போ குதிச்ச உடனே பார்த்தா வந்து டக்குன்னு பார்த்தோம்னா அந்த டிஷர்ட் க்ளூவில் வந்து உடச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தா வந்து இப்படியே எல்லோ கலரில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேண்ட் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 லேண்ட் மீன் ஆச்சு நான் போட்டிருப்பேன் ஒரே இடத்துல. நம்ம நிறைய லேண்ட் மீன் போட்டனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் கலர் டார்க்காக தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு போக போகிறேன், டி மாப்பிள்ள போகாதான் செத்துறவிடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் நான் சாகலாம் மாட்டேன், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பூமியை பிளந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போயிருவேன். ஜிஎஸ்டி என்னடா அது ரொம்ப வித்தியாசமான ட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். லேண்ட் மீன் குளோ போனால் நீ செத்துருவேடா எப்பறம் பூமியை பிளந்துக்கிட்டு உள்ள போனேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பக் ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்ல போனால் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 100-150 லேண்ட் மீன் வச்சா ரொம்ப பக் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பூமியை பிளந்துட்டு போனோம். என் ஃப்ரெண்டு வேற பார்த்தீங்க வந்து செத்துப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்னா பார்த்தா வந்து அந்த லாஸ்ட் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அந்த அன்லிமிடெட் ட்ரோன் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். 6th ட்ரிக். இப்போ வாங்க இந்த ட்ரிக்ல போகலாம். ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அயன் மேன் ஷூ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனரு, அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி என்ன செட்டிங்ஸ் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு மொத்த ஸ்கேனரையும் பார்த்தா வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, சுற்றின ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மேலே ட்ரோன் இருக்குல்ல அது அப்படியே வரிசையாக பார்த்து போயிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கேனர்னு சொல்லுவாங்க, யூஏவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுங்க. நான் பார்த்தா வந்து ஸ்கேனர்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒரே இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்படியே வரிசையாக பார்த்து போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டேன். நெட் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்ரோன் போகிறோம் கரெக்டாக நின்றுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த பறக்கும் ஷூ இருக்குல்ல ஜெட் பேக், அதை போட்டு நல்லா பறந்துக்கிட்டு நான் வரிசையாக போகிறேன். அந்த ட்ரோன்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுது, வேற லெவல் இருக்குது. நீங்கள் ட்ரோன் மேலே நீங்கள் நிற்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மஜா பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சா ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். யார் எடுத்து அனுப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் எடுத்து அனுப்பிட்டுருக்கேன். அவன் வர பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ மை ட்ரிக் போடுங்க ப்ரோ பீஸ் ப்ரோ சொல்லி கேட்டிருக்கான். ஸோ நம்ம தம்பி ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருக்கான். ஸோ வேற லெவலு. ஸோ அவனுக்கு போடாமல் இருப்போமா நான். ஸோ அவன் ட்ரிக்கை பார்த்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ட்ரிக்கை போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம தம்பி கேட்டிருக்கானே, ஸோ அதனால நான் போட்டேன். ஸோ அந்த தம்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ எடுப்போம்ல அது மேலே ஏறி நின்று டக்குனு பார்த்தா மொபைலை வந்து மினிமிஸ் பண்ணுறான். மினிமிஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ குள்ள வந்து பூந்துடுறான். ஸோ இந்த ட்ரிக்கை உங்களுக்கு யாருமே தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வேற லெவல் ட்ரிக்கை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கங்களா. ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் நம்ம சேனலில் வரணும் ஆசைப்படினா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். லிங்க் எடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட வீடியோஸ் பார்த்தா வந்து மறக்காம பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. கன்ஃபார்ம் பார்த்தா வந்து இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் பார்த்தா வந்து நம்ம சேனலில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் மறக்காம பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அனுப்பிடுங்க. ஓகேங்களா. ஃபைனலி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், பாய்.